வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. ஆந்திராவில் 25 லோக்சபா தொகுதிகள் மற்றும் 175 சட்டசபை தொகுதிகளுக்கு மே 13 தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது. முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தனித்து களமிறங்குகிறது. அதேவேளையில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி பாரதிய ஜனதா மற்றும் பவன் கல்யாணின் ஜனசேனாவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கிறது. காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. கடந்த 12 தேதி விஜயவாடாவில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி பஸ்ஸில் பிரச்சார யாத்திரை சென்றார். கூட்டத்தில் ஆசாமிகள் சிலர் கல் வீசினர். இதில் ஜெகன்மோகனின் நெற்றியில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வந்தனர். கல்வீசி தாக்கியவர்கள் பற்றி துப்பு கொடுத்தால் 2 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்றும் போலீசார் அறிவித்தனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேரை ஆந்திர போலீசார் கைது செய்தனர். விஜயவாடா அருகே உள்ள சிங் நகர் பகுதியைச் சேர்ந்த முக்கிய குற்றவாளி சதீஷ்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் ஆகாஷ், துர்காராவ், சின்னா, சந்தோஷ் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜெகன்மோகனை போல பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு பிரச்சாரத்திலும் மர்ம நபர்கள் கல்வீசி தாக்கியது குறிப்பிடத்தக்கது.